சூரியன் ஆங்கிலத்தில் சன் என்று சொல்வார்கள். சண்டே. சூரியன் என்ற பெயருக்கு பலவிதமாக சொல்வார்கள். கதிரவன் என்பார்கள். உதய சூரியன் என்று சொல்வார்கள். ஞாயிறு என்று சொல்வார்கள். இப்படித்தான் பூமியிலே ஒரு சூரியன் மட்டும் இருப்பதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். அது உண்மையல்ல. காரணம், நாம் வானத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களும் சூரியன்கள்தான். இது ஒரு அறிவியல் உண்மை. தொலைதூரத்தில் இந்த நட்சத்திரங்கள் இருப்பதால் அவைகள் நம் கண்ணுக்கு சிறியதாக தெரிகிறது. ஆனால் இந்த சூரியனோ 15,00,000 கிலோமீட்டர் அப்பால் இருக்கிறது, வெகு தொலைவில் இருக்கிறது. அதனுடைய ஒளி நம் கண்களில் படுகிறது. அதனுடைய வெப்பம் நமது உடல் உணர்கிறது. அதனால்தான் பலர் அந்த மாலை வெயிலில் உடலில் உடைகளை இல்லாமல் அப்படியே அந்த வெளிச்சத்தை உணர்வார்கள். அதிலிருந்து விட்டமின் டி நமக்கு கிடைக்கிறது என்பார்கள். அது உண்மைதான். சூரியனில் இருந்து எல்லா தாவரங்களும் எடுத்து அதற்கு வேண்டிய உணவை அது தயாரித்து கொள்கிறது. நாம் எல்லாம் உணவை தேடுகிறோம். ஆனால் இந்த தாவரங்கள் அந்த சூரிய ஒளியை எடுத்து கொள்கிறது. சோலார் சிஸ்டம் இந்த சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும். காற்றாலை மூலம் நாம் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். இந்த சூரிய வெப்பம், சூரிய அடுப்பு என்றெல்லாம் சூரியனை வைத்து பல சாதனங்களை அவர்கள் செய்துள்ளார்கள். நாம் துவைத்து காயப்படும் துணிகள் எல்லாம் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்தில் காய்ந்து விடுகிறது. காரணம், அதனுடைய வெப்பம். சூரியன் அது இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வருகிறது, அண்டத்தில் இருக்கிறது. பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அதனுடைய பாதை முட்டை வடிவத்தில் இருக்கும், வட்டமாக இருக்காது. அதனால்தான் இங்க 4 பருவங்களும் நடக்கின்றது. இப்பொழுது நாம் ஆகஸ்ட் மாதத்தில் காணப்படும் வெப்பம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஹுமிடிட்டி என்பது இந்த மாதத்தில்தான் இருக்கும். அதுவே ஏப்ரல் மாதத்திலே அதிகமான வெப்பம் இருக்கும். அதனுடைய வெப்பம் ஒரு 40 டிகிரி செல்சியஸ், அதை விட அதிகமாக இருக்கும். இந்த அரபு நாடுகளில் அதனுடைய வெப்பம் 55 டிகிரி சென்டிகிரேடு வரை போகும். இதையெல்லாம் நான் அனுபவித்துள்ளேன். ஆதலினால்தான் அதை பற்றி என்னால் எல்லோருக்கும் பேச முடிகிறது, சொல்ல முடிகிறது. இதை நம் அந்த உணர்வால்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உடலே தோலினால் போர்த்தப்பட்டதுதான். இந்த தோல்தான் எல்லாவற்றையுமே வெளியில் இருந்து சூரிய கதிர்கள் மூலம் வருகிறது. அதனால்தான் சூரியனுக்கு கதிரவன் என்ற பெயரும் வந்தது. எனவே நண்பர்களே, சூரியனை பார்ப்பது நல்லது. அதுவும் விடியற்காலையில் சிவந்த சூரியன் என்கிறோமே, அதை பார்ப்பது நல்லது. கண்களுக்கு கூசாது. ஆதலினால் அதற்கு நம் கண்களுக்கு
ஒரு நல்ல பயிற்சி கொடுத்தால் அதிக நாள் கண்கள் ஒளியுடன் இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.